ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். திஸ் இஸ் சக்தி. இந்த வீடியோவில் நான் பார்க்க போனால் லாஸ்ட் வீடியோஸோடைய கண்டினியூஸாக பார்க்க போகிறோம். ஓகேங்களா? கோஎஃபிஷியன்ட் கோரிலேஷன்ஸோடைய சம்ஸ், எக்ஸாம்பிள் சம்ஸ் எப்படி பார்க்குறது. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிஜிடிஆர்பியில் கேட்ட கொஸ்டின்ஸ் வந்து டூ கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ டூ கொஸ்டின்ஸும் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ ரீசெண்டாக நடந்த ஆன்லைன் டெஸ்ட் வந்து உங்களுக்கு வின்னர்ஸ் யார் அப்படின்னு சொல்லி நான் இன்னும் அனௌன்ஸ் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க. ஸோ ஃபஸ்ட்டு டெஸ்ட்டோடைய வின்னர்ஸ் பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை ஜே. ஸோ இனிஷியல் மட்டும் தான் நான் வந்து பண்ணுறேன். அண்ட் தென் செகண்ட் டெஸ்ட்டுக்கு யாருமே வின்னர்ஸ் வந்து எடுக்கல. ஸோ பெஸ்ட் மார்க் பார்த்தீங்கன்னா 23 எடுத்திருந்தீங்க. ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக 25 எடுத்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அந்த சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ வின் பண்ணுறதுக்கு நீங்கள் ஏம் பண்ணுங்கள். இது வின் பண்ணுறது வந்து 100 ரூபீஸ் இல்லை, உங்களுடைய பிஜிடிஆர்பி எக்ஸாம்ஸ்க்கு வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்க்க போகிறது த ரிக்ரேஷன் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஒய் ஆன் எக்ஸ் இஸ் 4/5 கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஒய் ஆன் த கொஸ்டின், ஸோ கொஸ்டின் படிக்கும்போது நீங்கள் புரிஞ்சுக்கங்க. த ரிக்ரேஷன் கோஎஃபிஷியன்ட் ஒய் ஆன் எக்ஸ் இஸ் 4/5. ஸோ இந்த வீடியோ திடீர்னு ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு புரியாது. ஓகேங்களா? ஸோ லாஸ்ட் வீடியோலேருந்து கன்னியூ வாங்க. ஓகே, ரிக்ரேஷன் ஆஃப் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஒய் ஆன் எக்ஸ், ஸோ எக்ஸ் ஆன் y is 9/20. ஓகேங்களா? தே ஓகே, இப்போ என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா த கோரிலேஷன் கோஎஃபிஷியன்ட் இஸ் என்னவா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஓகேங்களா, த கோரிலேஷன் கோஎஃபிஷியன்ட் இஸ், இது வந்து என்ன எடுப்போம் அப்படின்னா பி ஒய் ஆஃப் எக்ஸ், இது வந்து என்ன அப்படின்னா பி எக்ஸ் ஒய் அப்படின்னு எடுப்போம். ஓகேங்களா? த கோரிலேஷன் கோஎஃபிஷியன்ட் ஆர் ஈக்குவல் ரூட் ஆஃப் bxy into byx, இதுதான் நம்மளுடைய ஃபார்முலா. ஓகேங்களா? ஸோ இந்த ஃபார்முலா நம்ம அப்ளை பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுறோம். ஸோ அப்ளை பண்ண என்ன வரும், ரூட் ஆஃப் 4/5 இன்ட்டு 9/20. ஓகேங்களா? ஸோ இது வந்து 5 times. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு என்ன வரும், ரூட் ஆஃப் 9/25. ஸோ 9/25 ரூட் எடுத்தால் நம்மளுக்கு ±3/5. தேர்ஃபோர் இதை நம்மளுக்கு ஆன்சராக கொடுத்துருந்தாங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து நம்மளுக்கு பிஜிடிஆர்பி 2 and 3 வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ சம்ஸாக இந்த இயற்கை நம்ம எதிர்பார்க்கறதுனால இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்து நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? த கோரிலேஷன் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஒய் ஆன் எக்ஸ் இஸ் 4/5, எக்ஸ் ஆன் ஒய் இஸ் 9/20. இட் ஜஸ்ட் நம்ம பி ஒய்எக்ஸ், பி எக்ஸ்னு எடுக்கிறோம், சரி ஒய் எக்ஸ்னு எடுக்கிறோம், இது வந்து எக்ஸ் ஒய்னு எடுக்கிறோம். ஓகேங்களா? ஸோ ஆருடைய வேல்யூஸ் தெரியும், ரூட் ஆஃப் பி ஏ ஒய் எக்ஸ் ஒய்எக்ஸ், இதை அப்ளை பண்ணால் நம்முடைய ஈஸியாக வேல்யூஸ் ஃபைன் பண்ணலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்க, இஃப் ஏ ஹேஸ் மீன், ஏ வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா மீன் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ சிம்பிளாக வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? நாட் பிரீஃப். எக்ஸ் பார் ஈக்குவல் 58, இது வந்து என்னன்னா ஏ, ஏவுடைய எக்ஸ் பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 58. அண்ட் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், ஓகேங்களா, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் சிக்மா வந்து நம்ம என்ன கொடுத்துருக்காங்கன்னா 11.983. நெக்ஸ்ட் பியோடைய இது 54, அண்ட் தென் இதோடைய கம்பேர் பண்ணும்போது 17.832 ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, ஏ இஸ் மோர் கன்சிஸ்டன்ட். ஓகேங்களா? ஏ இஸ் ஏ மோர் கன்சிஸ்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ வந்து பரவாயில்ல, பியோட கம்பேர் பண்ணும்போது ஏ பரவாயில்லன்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 58 அண்ட் ஸ்டாண்டர்ட் டிவிஷன் பார்த்தீங்கன்னா லோயஸ்ட்டாக இருக்குது, இது வந்து 54 பட் ஹையஸ்ட்டாக இருக்குது, 17.something இருக்குது. ஓகேங்களா? ஏ ஹேஸ் லெஸ் வேரியன்ஸ் தட் இஸ் பி. ஓகேங்களா? அப்போ வந்து வேரியன்ஸ் பார்க்கும்போது லெஸ்ஸாக இருக்குது, வேரியன்ஸ் எப்படி இருக்குது, லெஸ்ஸாக இருக்குது. த குரூப் ஏ ஹேஸ் மோர் தேன் எக்ஸ் பார் 58 தேன் 54. ஓகேங்களா? தென் பி, இதோட நம்ம இது இப்போ அதிகமாக இருந்தாலும் இதோட கம்பேர் பண்ணும்போது லெஸ்ஸாக இருக்குது ஸ்டாண்டர்ட் டிவிஷன்ஸோட. அப்போ வந்து என்ன கூறுனா குரூப் ஏ இஸ் பெட்டர் தேன் பி, group a is better than b, a is better than b. okayla, so idu vandu nammalku useful a irukum. yeah, nammudaiya idu rendu konja difference kodu kekkalam pathingala, inda 58 ingarudhu 60, appo 60 kammiya irukku 50 ku adhigama irukku, appo vandu namba endha sollalam, அப்ப ஏ வந்து பெட்டர் தேன் பி சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ இது மாதிரி நீங்க டிஃபரன்ஸாக வந்து உங்களுக்கு கொடுக்கும்போது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதே சம்ஸ் தான், சம்ஸ் வந்து உங்களுக்கு மெட்டீரியல்ஸ் பார்த்தா தெரியும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா த ரிக்ரேஷன் கோஎஃபிஷியன்ட், சாரி ஏ ஹேஸ் மீன் 58 அண்ட் தென் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் 11.98 அண்ட் பி ஹேஸ் மீன் 54 அண்ட் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் 17.832.
ஓகேங்களா தென் ஏ இஸ் மோர் தென் கான்ஸ்டன்ட் ஏ மோர் கன்ஸ்டன்ட்ஸ் ஸோ இந்த ஆன்சர் கூட கேட்கலாம் விச் ஒன் இஸ் ஏ கன்ஸ்டன்ட் ஓகேங்களா ஏ இஸ் மோர் ஸோ இந்த ரெண்டு ஆன்சரில் ஏதாவது ஒன்று நம்ம ரைட் பண்ணுற மாதிரி இருக்கும் கன்ஸ்டன்ட் ஓகே ஸோ இது நம்முடைய செகண்ட் கொஸ்டின் ஸோ இதுவும் நம்மளுடைய பிஜிடிஆர்பியில் கேட்ட கொஸ்டின் தான் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் ஒன் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இருக்கு பாருங்க த மீன் அதாவது மீன் நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி லாஸ்ட் எக்ஸாம் இதிலே பார்த்தோம் ஓகேங்களா லாஸ்ட் கிளாஸில் பார்த்துருந்தோம் அந்த லாஸ்ட் கிளாஸ் உங்களுக்கு பார்த்துருந்தோம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஓகேங்களா ஸோ லாஸ்ட் கிளாஸில் பார்த்துருந்தேன் தியரம்ஸாக இருக்க மாதிரி இருக்கும் பட் அந்த தியரம்ஸ் தான் நம்மளுடைய இந்த சம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஓகேங்களா ஸோ என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்க ஸோ மீன் வேல்யூ த மீன் யூ ஆஃப் ரிக்ரெஷன் லைன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3x ப்ளஸ் 2y ஈக்குவல் 19 நெக்ஸ்ட் ஒரு லைன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 3y ப்ளஸ் 9x ஈக்குவல் 46 ஓகேங்களா ஸோ இதிலிருந்து நம்ம மீன் வேல்யூஸ் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி லாஸ்ட் சம்ஸ்லேயும் பார்த்துருந்தோம் ஓகேங்களா இது வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிறேன் 3x பார் ப்ளஸ் 2y பார் ஈக்குவல் 19 இது வந்து என்னதுன்னா 3y பார் ப்ளஸ் 9y பார் ஈக்குவல் 46 ஓகேங்களா இது ரெண்டும் நான் சால்வ் பண்ணும்போது எனக்கு கிடைக்கிற ஆன்சர் தான் நான் என்னன்னு சொல்லணும்னா மீன் ஓகேங்களா மீன் ஆஃப் எக்ஸ் அண்ட் மீன் ஆஃப் ஒய் ஓகே ஸோ நான் இதை நான் சால்வ் பண்ண எனக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாரி இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 9x ஓகேங்களா 9x ஸோ நான் இது சால்வ் பண்ணும்போது இது 3 டேபிளால் நான் மல்டிப்ளை பண்ணும் அண்ட் தென் சால்வ் பண்ணும்போது எனக்கு எக்ஸ் பார் வேல்யூ என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 35/9 அண்ட் தென் ஒய் பார் வந்து எனக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11/3 ஓகேங்களா இது சால்வ் பண்ணுறது எனக்கு ஏன்னா நம்மளுக்கு 2 ஈக்குவேஷன்ஸ் தானே 2 வேரியபிள் ஈக்குவேஷன்ஸ் ஈஸியாக சால்வ் பண்ண முடியும் ஓகேங்களா சால்வ் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு இந்த ஆன்சர் கிடைக்கும் அப்போ வந்து மீன் எக்ஸ் பார் வந்து 35/9 ஒய் பார் வந்து 11/3 ஓகே பட் இது வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் நம்மளுடைய அல்ஜிபிரிக் மெத்தடில் சால்வ் பண்ணுறதுக்கு ஒரு ஈஸியான சம் தான் இந்த சம்ஸ் தெரியும் ஓகேங்களா எப்படி சால்வ் பண்ணி எக்ஸ் வேல்யூ ஒய் வேல்யூ கண்டுபிடிக்கும் அப்போ மீன் சொல்லும்போது நம்ம ஏதோ ஃபார்முலா இருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்போம் பட் பார்த்தீங்கன்னா மீனுடைய ஃபார்முலா சிம்பிள் தான் இங்கே எக்ஸ் அண்ட் ஒய் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ரெகுலேஷன் லைன்ஸில் அது வந்து நம்ம எக்ஸ் பார்னு எடுத்துக்கிறோம் ஓகேங்களா எக்ஸ் பார் ஒய் பார்னு எடுத்து அதாவது எக்ஸ் மீன் ஒய் மீன் அப்போ எக்ஸ் மீனும் ஒய் மீனும் கண்டுபிடிச்சிடறோம் ஓகேங்களா நெக்ஸ்ட் சம்ஸ் இருக்கு அந்த சம் வந்து இது வரைக்கும் கேட்கல பட் இது வந்து நம்ம கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கு ஓகேங்களா எதிர்பார்க்க முடியும் ஓகே ஸோ த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கோரிலேஷன் இஸ் 0.6 ஓகே கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கோரிலேஷன் ஓகே ஸோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கோரிலேஷன் இஸ் 0.6 ஓகே அண்ட் தென் வேரியன்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேரியன்ஸ் of y is 16 then find standard error okayla so in this questions kekkaradhukku chance irukku standard error estimate of y on x is enava irukum appdin kekkranga okayla so standard error okayla standard error y on x okayla idha formula சிக்மா y இன்ட்டு 1 - r² 1/2 ஓகேங்களா ஸோ ஸ்டாண்டர்ட் வேரியேஷன்ஸ் நம்ம என்ன கொடுத்துருக்காங்க 0.y அதாவது 16 கொடுத்துருக்காங்க ஓகேங்களா அப்போ வேரியன்ஸ் 16 என்ன சிக்மா வந்து 4 ஓகே ஸோ இது வந்து நம்ம கன்சிடர் பண்ண தெரியும் 16 எப்படி 4 வந்துச்சு அதாவது வேரியன்ஸ் வந்து சிக்மா ஸ்கொயர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்போ இது 4 வந்து 16 இருக்கும் வேரியன்ஸ் ஓகேங்களா அப்போ 4 அப்புறம் என்ன வரும் 1 - ஆர் ஸ்கொயர் வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்கன்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கோரிலேஷன் தான் நம்மளுடைய ஆர் வேல்யூ ஓகேங்களா லாஸ்ட் சம் பார்த்தோம்ல அப்போ கோஎஃபிஷியன்ட் ஆர் தான் நம்மளுக்கு ஆர் ஈக்குவல் 0.6 அப்போ 0.6 நம்மளுக்கு 6² = 1/2 ஓகேங்களா ஸோ 4 1 - 0.36 1/2 ஸோ இதில் வரும் 4 × 0.64² ஓகேங்களா அப்போ 64 என்ன வரும் 0.8 ஸோ இதை பண்ண நம்மளுக்கு என்ன வரும்னா 3.2 ஓகேங்களா அப்போ நம்மளுடைய ஸ்டாண்டர்ட் எரர் எஸ்டிமேட் ஒய் ஆன் எக்ஸ் உடைய வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா 3.2 ஓகே ஸோ ஈஸியாக நம்மளுக்கு இந்த ஃபார்ம் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சால்வ் பண்ண முடியுது ஓகேங்களா ஸோ இதுக்கு வந்து ரெண்டு ஃபார்மாக யூஸ் பண்ணோம் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கோரிலேஷன்ஸ் அதாவது ஆர் ஈக்குவல் ஓகேங்களா ரூட் ஆஃப் பி எக்ஸ் ஒய் பி ஒய் எக்ஸ் ஃபார்ம்லா
அண்ட் தென் நம்ம அல்ஜிபிரிக் ஃபார்மாவில் சேஞ்சஸ் பண்ணோம் ஓகேங்களா. இது தவிர நம்ம இதில் எதுவுமே பண்ணல. ஆனால் பிஜிடிஆர்பி இது மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க ஓகேங்களா. ரெகுலேஷன்ஸில் வந்து அதாவது பின்னடைவில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான கொஸ்டின்ஸ் அதாவது 1 இயருக்கு ஒரு டாபிக் அதாவது ஒரு இதிலிருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி கன்யூஸாக கொஸ்டின்ஸ் வந்து லாஸ்ட் இதுலேயே பார்த்தோம் ஓகே. ஸோ இதிலிருந்து ஒரு டாப்பிக்கில் இந்த டாப்பிக்கில் இது நடத்தின இதில் மட்டுமே நம்மளுக்கு இந்த ப்ராப்ளம்ஸாக இருக்கட்டும் ஆர் தியரியாக ஆர் ப்ராப்பர்ட்டிஸாக இருக்கட்டும் ஒரு கொஸ்டின் கேட்க சான்ஸ் இருக்குது ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோஸ் வந்து 2 வீடியோஸும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின்ன சின்ன கீ பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்கும். ஏன்னா இந்த எப்படி எக்ஸ் பார் வந்துச்சு ஒய் பார் வந்துச்சுன்னு தெரியாமல் இருப்பீங்க. அது ஃபுல்லாக பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும் ஓகேங்களா. அந்த எங்களுக்கு தெரியும் ஸ்கிப் பண்ணுறேன்னா ஓகே நோ ப்ராப்ளம் ஓகே. ஸோ அந்த இந்த வீக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து லாஸ்ட் சாட்டர்டே சண்டேல ஆன்லைன் அல்ஜிப்ரா பார்த்தோம்ல அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த வீக்லேயும் இருக்குது ஓகேங்களா. ஸோ இந்த வீக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் 1 ரெடியாக இருங்க, உங்களுக்கு டெஸ்ட்டு பேப்பர்ஸ் ரெடியாக இருக்குது. அதே டைமிங் சாட்டர்டே 7 to 8. சப்போஸ் என்ன பண்ணுறீங்கன்னா கொஸ்டின் ஆன்சர்க்கு விட்ட அப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் வரு ஓகேங்களா. ஸோ அது வந்து கண்டிஷன்ஸ் அப்ளை ஆகாது. அந்த 7 to 7:30 எக்ஸாம் முடியுதுன்னா அந்த ஹாஃப் அன் அவரில் பார்த்தீங்கன்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் நீங்கள் சென்ட் பண்ணால் மட்டுமே. ஸோ ஹாஃப் அன் அவரில் அதுலேயும் யார் ஃபஸ்ட்டு வராங்களோ அவங்களுக்கு தான் அந்த பிளேஸ் போவோம் ஓகேங்களா. ஸோ அது யார் நீங்கள் ஃபஸ்ட்டு அனுப்பிச்சுட்றீங்களோ அவங்களுக்கு வந்து ப்ரைஸ் அமௌண்ட் அதாவது ஃபுல்லும் கரெக்டாக இருந்தால் 25 questions ஓகேங்களா. அந்த 25 questions கரெக்டாக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு வந்து அந்த 100 rupees நாங்கள் கொடுக்குறோம் ஓகேங்களா. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா இதேமாதிரி ஒரு இம்பார்ட்டன்ஸ் அடிக்கடி கேட்ட டாப்பிக்கிலிருந்து நம்ம கொடுக்கலாம். அண்ட் தென் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ப்ராபர்ட்டியிலிருந்து அந்த பேசிக்ஸ் எல்லாம் உங்களுக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுக்க ட்ரை பண்ணுறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.